என்னுடைய வேண்டுகோள் அப்படி இருக்கிறது என்று சொன்னால், லஞ்சம் ஊழல் இல்லாத வெளிப்படை தன்மையான உரிமையுடன் கூடிய அபிவிருத்தியை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். எனவே நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற கட்சியில முதல்ல அந்த கட்சியில போட்டி போடுற ஒரு பெண் வேட்பாளருக்கு அவளுக்கு ஒரு வாக்குன்ற அடிப்படையில் ஒரு புள்ளடியை விட்டுவிட்டு அதற்கு பிறகு இரண்டு வாக்குகளை அங்கு இருக்கக்கூடிய ஏனைய இரண்டு ஆண் வேட்பாளர்களுக்கு நீங்கள் போட வேண்டும். எனவே கட்சி பார்க்காமல் இந்த முறை பாராளுமன்றத்தில் பெண்களுடைய பங்க வகிப்பாகத்தை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் 52% அதிகமான பெண்கள் சனத்தொகை கொண்ட நாட்டில வந்து 5% தான் பாராளுமன்றத்தில் பெண்களுக்கான பிரதித்துவம் இருக்கிறது. எனவே நீண்ட ஒரு போராட்டம் உள்ளூராட்சி சபைகளில் மாத்திரம் இந்த 25% எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே மாகாண சபை பாராளுமன்ற அந்த சட்ட ரீதியான அங்கீகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில நாங்கள் பயணிக்கிறோம். எனவே பெண்கள் குறிப்பாக அத்தனை பேரும் வெளியில் வந்து வாக்களிக்க வேண்டும். வாக்களிப்பு என்பது உங்களுக்கான உரிமை. குறிப்பாக பெண்கள் அலட்சியம் காட்டாமல் உங்களுக்கான ஒரு பிரதிநிதியாக உங்களுடைய குரல், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய சமூக பொறுப்பு வாய்ந்த சிந்தனைகளுக்கு நீங்கள் களம் கொடுக்க விரும்பினால் உங்களுடைய பிரதிநிதியை நீங்க பாராளுமன்றம் அனுப்ப வேண்டும். எனவே நீங்க வெளியில வந்து கட்டாயமாக இந்த வாக்களிப்பது உங்களுக்கான உரிமை, அதுபோல் அனைத்து மக்களுக்குமான ஒரு உரிமையாக இருக்கிறது.